இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெசன் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டபுள் சால்ட்னா என்ன, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். எதாச்சும் வென் டூ ஆர் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அண்ட் அலவுட் டு எவாப்ரேட் தே ஃபார்ம் டபுள் சால்ட்ஸ். ஓகேவா? ரெண்டு ஆர் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு எவாப்ரேட் பண்ண வச்சோன்னா நம்மளுக்கு டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டபுள் சால்ட் லூஸ் தியர் ஐடென்டிட்டி அண்ட் டிசோசியேட் இன்ட்டு சிம்பிள் அயான்ஸ், வேற கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் டு நாட் லூஸ் தியர் ஐடென்டிட்டி. டபுள் சால்ட் வந்து அதோட ஐடென்டிட்டி நம்ம வந்துட்டு தண்ணியில் டிசால்வ் பண்ணும்போது அது போயிடும். ஓகேவா? ஐடென்டிட்டி லூஸ் பண்ணுவோம். ஆனால் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படி இல்லை, அது வந்து தன்னோட ஐடென்டிட்டி அப்படியே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட டிஃப்ரென்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு வேர்னர்ஸ் தியரி. வேர்னர்ஸ் தியரியில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ரெண்டு டைப் ஆஃப் வேலன்சி இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்துட்டு ப்ரைமரி வேலன்சி, இன்னொன்று வந்துட்டு செகண்டரி வேலன்சி. ப்ரைமரி வேலன்சினா என்ன அப்படின்னா, அது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை குறிக்குது ப்ரைமரி வேலன்சி. செகண்டரி வேலன்சினா கோஆர்டினேஷன் நம்பரை குறிக்கும். ஓகேவா? இதுதான் ரெண்டு டைப் ஆஃப் வேலன்சி. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கோபால்ட்டுக்கு வந்துட்டு 3-3 ப்ரைமரி வேலன்சி அப்படின்னா, கோபால்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே +3 தான் இருக்கும். ஸோ 3-3 வேலன்சி இருக்கும் ப்ரைமரி வேலன்சி. ஆனால் அது கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ பாண்ட் அது ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ செகண்டரி வேலன்சி வந்துட்டு 6. ஓகேவா? ஸோ கோபால்ட்டோட ப்ரைமரி வேலன்சி 3, செகண்டரி வேலன்சி 6. இப்போ செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ரைமரி வேலன்சிஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆர் 0 அண்ட் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். ப்ரைமரி வேலன்சி எப்பயுமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், இல்லாட்டி 0 இருக்கும். ஓகேவா? இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எப்பயுமே நெகட்டிவ் அயான்ஸ் வச்சு தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ப்ரைமரி வேலன்சி. இதுதான் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, செகண்ட்ரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் அயான்ஸ். ஆனால் செகண்ட்ரி வேலன்சி வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லைனா நியூட்ரல் அயான்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்காங்க, கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு நியூட்ரல் அயான்ஸும் வந்துட்டு இதோட அட்டாச் ஆகிருக்கு, நெகட்டிவும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ செகண்ட்ரி வேலன்சி வந்துட்டு நெகட்டிவ் நியூட்ரல் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ் எதை வேணால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மெட்டல் ஆர் அயோனுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கும். ஓகேவா? டூ ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அரவுண்ட் த மெட்டல் அயோன். ஒரு மெட்டல் அயோனுக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஒன்று இன்னர் ஸ்பியர், இன்னொன்று அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியரில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு வெரி ஃபர்ம்லி ஃபிக்ஸ்ட். இங்கே இருக்கிற அயான்ஸோ இல்லை வந்துட்டு மெட்டலோ இது வந்துட்டு ரொம்பவே ஃபர்மாக இருக்கும், ஃபிக்ஸ் ஆகிருக்கும், சேஞ்சே ஆகாது. அவுட்டர் ஸ்பியர் அப்படின்ற அதற்கு இன்னொரு பேர் வந்துட்டு அயோனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற வந்துட்டு ஆட்டம்ஸு இல்லாட்டி அயான்ஸ் வந்துட்டு லூஸ்லி பவுண்ட். இது வந்துட்டு சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணால் இந்த அவுட்டர் ஸ்பியரில் இருக்கிற இந்த இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரம் டிசோசியேட் ஆயிரும். ஆனால் இது வந்துட்டு ஆகாது, இன்னர் ஸ்பியரில் இருக்கிறது ஆகாது. ஸோ இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். ரெண்டு ஸ்பியர் இருக்குது, அது வந்துட்டு ஒன்று இன்னர் ஸ்பியர், இன்னொரு அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியரை வந்துட்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லலாம், அவுட்டர் ஸ்பியர் வந்துட்டு அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, ப்ரைமரி வேலன்சி வந்துட்டு நான் டைரக்ஷனல், செகண்டரி வேலன்சி வந்துட்டு டைரக்ஷனல். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம டைரக்ஷன் படி வந்து பார்க்கறது தான் வந்துட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். ப்ரைமரி வேலன்சிக்கு வந்துட்டு நான் டைரக்ஷனல், அது வந்துட்டு டைரக்ஷன் இருக்காது. ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு எப்பயுமே டைரக்ஷன் இருக்காது. ஆனால் செகண்டரி வேலன்சி வந்துட்டு நம்மளுக்கு என்னது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஸோ அந்த கோஆர்டினேஷன் வேலன்சிக்கு எல்லாம் வந்துட்டு டைரக்ஷன் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். இதுதான் வந்துட்டு வேர்னர்ஸ் தியரி. ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கோஆர்டினேஷன் நம்பர்னால் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் லிகான்ஸ்
பவுண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை தான் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் லிகாண்ட்ஸ், ஆட்டம் இல்லாட்டி லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு எவ்வளோ பவுண்டாக இருக்கோ அது தான் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு லிகாண்டு. ஓகேவா? சிஎன் வந்துட்டு லிகாண்டு, ஐஎன் வந்துட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுக்கு வந்துட்டு இந்த லிகாண்ட் அட்டாச் ஆகிருக்கு, எவ்வளோ 6 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் வந்துட்டு 6. எவ்வளோ லிகாண்ட் இல்லாட்டி ஆட்டம் வந்துட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு அட்டாச் ஆகிருக்கோ அந்த நம்பர் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு சிக்மா பாண்ட் பிட்வீன் லிகாண்ட்ஸ் அண்ட் மெட்டல் ஆட்டம்ஸ். லிகாண்டுக்கும் மெட்டல் ஆட்டமுக்கு எவ்வளோ பாண்ட் ஷேர் ஆகிருக்கோ அதை வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கோஆர்டினேஷன் நம்பர்.